ராமை நீ சந்தித்த விதங்களை எல்லாம் சொன்னாய், அடையாளங்களை சொல்ல வேண்டும் என்று பிராட்டி கேட்டாள். இந்த அடையாளங்களை சொல்லும் பொழுது ஆழ்வாருடைய பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுவது என்ற ஒரு வழக்கம் உண்டு. அற்புதமான பாசுரங்கள். அந்த பாசுரங்களின் பொருளை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நிறைந்த கரம் கோடால் மடவாய் நின்னப்பம் சிறைந்த மணிமுடி ஜனகன் சிறையிருத்து நினை கொணர்ந்ததறிந்து அரபு கலை கட்ட அரும்பவத்தோ நிலை விளங்க சிறைந்த சிலை கொடு தவத்தை கிடைத்ததும் போர் அடையாளம். அறிந்த கூந்தலை உடையவனாய் இருக்கின்ற அழகிய பெண்ணே, உனது அடியவனாய் இருக்கின்ற நான் செய்கின்ற இவ்விண்ணப்பத்தை ஏற்றருள வேண்டும். தங்களை மனம் புரிய வந்த பொழுது தங்கள் தகப்பனார் வைத்திருந்த அந்த வில்லை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இழுத்து உமை திருமணம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு திரும்பும் வழியில் அரசு கலைகட்டார் தனது தகப்பனாரான ஜமதக்னி முனிவர் இறந்து விட்டதற்கு காரணம் கார்த்தவீதி அர்ஜுனன் என்று தெரிந்த பரசுராமன் 21 தலைமுறை அரசாமல் செய்து விடுகிறேன் என்று எல்லா சத்திரியர்களையும் கொண்டு வர அவன் இடையிலே வந்து ராமதாசரத்தே வீர வீரியம் தே சூயத்தே அத்தம் தனுஷோ பேதனம் செய்வா நிகிலேன மயா ஸ்ருதம் என்று ராமா உன்னுடைய ஆற்றலை அறிவேன், என் கையிலே இருக்கின்ற இந்த வில்லை வாங்குதியாயும் நன்று என்று பரசுராமன். அவன் கொண்டு வந்த வில்லை வாங்கி அவனை பார்த்து பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்த என்றாலும் வேத வித்தாய மேலோன் மைந்தன் நீ பிரதமும் பூண்டாய் ஆதலில் கொள்ளலாகாது அம்பு இது பிழைப்பதென்றால் யாது இதற்கு இலக்கமாவது இயம்புதி விரைவின் என்றான். ஏ பரசுராமன், 21 தலைமுறை அரசர்களை கொன்றவன் நீ, எனவே உன்னை கொள்வதிலே தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்தது மற்ற மதக்கின்ற ஜமதக்கினுடைய புத்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் உன்னை நான் கொள்ள விரும்பவில்லை. இந்த வில்லில் வைத்திருக்கின்ற கனை இருக்கிறதே, இதற்கு இலக்கு வேண்டும். இதற்கு இலக்காக நீ என்ன கொடுக்கப் போகிறாய் என்று கேட்க பரசுராமன் தான் இதுவரையில் வேறு தவங்களின் பயனை எல்லாம் ராமனுக்கு அர்ப்பணிக்க அந்த தவத்தின் பயனை எல்லாம் மீண்டு வந்து அந்த கனை ராமனிடத்திலே சேர்ந்தது. இந்த அடையாளத்தை எம்பெருமான் சொல்ல சொன்னான். அல்லியம்போ மலர் கோதாய் அடிபணிந்தேன் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம்போதிரு திருத்தல் இருந்ததோரிடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆப்தும் ஓர் அழகாலம். எம்பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருந்த சமயத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஆழ்வார் இங்கே விவரிக்கிறார். அழகிய மலர்களை எல்லாம் அணிந்திருக்கின்ற தாயே, உனது திருவடியை வணங்கி நான் சொல்லுகின்றேன். இது ஒரு ரகசியமான விண்ணப்பம். தாங்களும் தங்கள் நாயகனுமாக ஏகாந்தத்திலே எழுந்திருந்த பொழுது மான் போன்ற பார்வையை உடையவரான உம்மை அதிகரிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி கையில் மலர் மாலையோடு வந்து உங்களோடு உரையாடினானே, அந்த உரையாடலை எம்பெருமான் ராமன் நினைவுபடுத்த சொன்னான். ஏகாந்தத்திலே நடந்த விஷயத்தை ஆஞ்சநேயனிடத்திலே சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன காரணம்?
ஆஞ்சநேயரிடத்திலே ராமன் வைத்திருந்த நம்பிக்கைக்கு இது ஒரு அடையாளம். சில ரகசியங்களை சில இடத்தில்தான் சொல்லலாம். எம்பெருமான் எந்த அளவுக்கு ஆஞ்சநேயரை நம்பியிருக்கிறார் என்பதற்கு ஆழ்வாருடைய உத்தேசம். இது வால்மீகியிலோ கம்மனிலோ கிடையாது, இதை ஆழ்வார் நினைக்கிறார். என்ன ஏகாந்தமாக இருந்தபொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஆழ்வார்களால் காண முடிந்ததான்னு கேட்டார். ஆழ்வார்களால் அனுபவிக்க முடியும். எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி இருந்திருப்பார்கள் என்று அந்த அனுமானத்திலே அமைந்த ஒரு அழகான பாடல். இந்த பாடலுடைய நோக்கம் எம்பெருமானுக்கும் அவனது அடியவருக்கும் இருக்கின்ற மிக நெருக்கம் இருக்கிறது, அது யாராலும் வர்ணிக்க முடியாது. அத்தகைய நெருக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாதுரத்தை அருளியிருக்கிறார். கலக்கிய மனத்தனாய் கையே வரம் வேண்டிய மனத்தனாய் மன்னவனும் மலாதொழியா குலகுமரா காடுறைய போயென்று விடை கொடுப்பார். இறக்குமணன் தன்னடும் அங்கு ஏகியதோ அடையாளம். கையை மனம் கலங்கியவராய் தசரதத்திலே வரம் கேட்க வேறு வழி இல்லாமல் தசரதனும் வரத்தை கொடுக்க அந்த வரத்தின் அடிப்படையில் ரகுகுலத்திற்கே காரணமாக இருக்கின்ற எம்பெருமானே ராமன் கா போ என்று காற்றிற்கு போ என்று ஈந்தேன் இவ்வரம் என் செய் மனமால எனது மகன் காற்றிற்கு போக வரம் கொடுத்தேன் என்று தசரதன் சொல்ல இளையபெருமாளோடு கூட எம்பெருமான் ராகவன் வனத்திற்கு எழுந்தவர்களானே அந்த அடையாளத்தை சொல்ல சொன்னான். முலை மடவாய் வைதேவி விண்ணப்பம் பேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருள்வாய் கூரணிந்த வேள்வரவன் குகனொடும் கங்கை தன்னேல் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். அம்மா, தாங்களும் எம்பெருமானமாக வளத்திற்கு எழுந்தருளிய பொழுது சிங்கிபேரம் என்ற பகுதியிலே இருந்த குகன் என்பவன் எம்பெருமானிடத்திலே அளவுக்கு அதிகமான பிரீதியைக் கண்டு எம்பெருமான் ராமன் உகந்து அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டு துன்புடனை நன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலர் இறைமண்ணும் பிரிவுலர் என உண்ணேல் முன்பிலும் ஒரு நாள் வேம் முடிவுல எனதுன்னா அன்புல இனி நாமோர் ஐவகை உலதாவோம் என்று பிழப்பினால் ஆதாரத்தால் மாறுபட்ட ஒருவனை தன்னோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு இன்று முதல் தயரதனுக்கு 5 குழந்தைகள் என்று சொன்னானே தோழமை என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே அதற்கு சீரழிந்த தோழமை. தோழமையில 3 ரகம் உண்டு. 1 பெருமை பொருந்திய தோழமை. எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் நட்புக்காகவே நட்பு செய்து கொள்வது என்பது சீரழிந்த தோழமை. பேரழிந்த தோழமை நண்பன் என்ற பெயரிலே வைத்துக் கொண்டு அவனால் எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா என்று பார்ப்பதற்கே அது பேரமைந்த சீர். மற்றொன்று நேரமைந்த தோழமை. நேரமைந்த தோழமை என்பது ஒருவருக்கொருவர் நேரே பார்த்து கொள்ளும் பொழுது நண்பனை போல் பேசிக் கொள்வார் அல்லவா அவர். இவைகளை சிறந்தது சீரழிந்த தோழமை. புகனே சொல்லுவான், தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் நன்றோ. என்னை தோழன் என்று சொன்னாரே அந்த ஒரு வார்த்தைக்காக அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த புகனோடு நட்பு செய்து கொண்ட தன்மையை அடையாளமாக எம்பெருமான் சொல்ல சொன்னான். மகான் அமரும் வைரே
தான் அமரும் கல்லதோய் காடுரா இந்த காலத்து தேன் அமரும் பொழில் சாரால் சித்திரம் கூட திருப்பா பான்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் போர் அடையாளம். அம்மா இராட்டியாரே, தாங்களும் எம்பெருமானும் வனத்திற்கு எழுந்தருளிய பொழுது, திருச்சித்திரகோணத்திலே நீங்கள் தங்கியிருந்த பொழுது, பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமகனை சரணாகதி மன்னி அந்த பிரார்த்தித்த விஷயம் இருக்கிறதே, அதை நினைவுபடுத்த சொன்னான். அற்புதமான ஸ்லோகங்களை நினைவுபடுத்தினான். பரதன் எப்படி வருகிறான்? யாவன்னதாம் தக்ஷாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகிம் வா மகாபாயா நமேஷாம் திருபவிஷ்யதி. உண்மையான இறையடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்லோகங்கள் எடுத்துக்காட்டு. சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்காத வரையில், பிராட்டியை சேவிக்காத வரையில், இளைய பெருமாளை சேவிக்காத வரையில் எனது மனதிலே அமைதி என்ற ஒன்று இருக்கப் போவதில்லை. யாவன்ன சந்திர சங்காதம் திரக்ஷாமி சுபானனம் பிராதுகு பத்ம பராசாட்சம் நமேஷாம் திருபவிஷ்யதி. எதுவரையில் என்னுடைய தமையனாயிருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த நிறவுத்த முகம் இருக்கிறதே, அதை அழகிய அந்த திருமுக மண்டலத்தை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால், அவனுடைய கண்ணுக்கு நான் இணக்கமாகவில்லை என்று சொன்னால், அதுவரையில் எனக்கு அமைதி கிடைக்கப் போவதில்லை. யாவன்னாம் எதிரு பைதாமகேஸ்திதாம் அபிஷேக ஜலக்ரிமஹா நமேஷாம் திருபவிஷ்யதி. பரம்பரையாக வந்த இந்த அரசு இருக்கிறதே, அதை முறைப்படி அடைய வேண்டிய சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அடைய வேண்டும். அதுவரையில் அவருக்கு திரு அபிஷேகம் செய்து வைக்கும் வரையில் மனதிலே அமைதியானது இருக்கப் போவதில்லை. யாவன்ன சரணோபாதோ எப்பொழுதோ என்னுடைய தமையனாராகிய சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடியை படித்துக் கொண்டு அந்த திருவடியை நான் பிரார்த்தித்து தலையினாரை தாங்குகிறேனோ அதுவரையில் எனக்கு அமைதி கிடையாது என்று சித்திரக்கோணத்திலே வரதாழ்வான் எம்பெருமானிடத்திலே வந்து சரணாகதி பண்ணின செய்திகளை எல்லாம் எம்பெருமான் சொல்ல சொன்னான். சித்திரக்கூட திருப்பாப் முறை வேண்டாம் அத்திறமே ஒன்று எரியா அனைந்தோளாகவும் தெரிந்தோடி இத்தகனே ராமாவோ நின்னவயம் என்றழைப்ப அத்திறமே அதன் கண்ணை அறுத்ததும் போர் அடையாளம். அம்மா, தாங்களும் எம்பெருமானுமாக சித்திரக்கோணத்திலே எழுந்திருந்த பொழுது, தேவேந்திரன் மகனான ஜெயந்தன் காக்கை வடிவு கொண்டு பிராட்டியாராகிய உம்மிடத்திலே அபசாரப்பட, எம்பெருமானுக்கு கோபம் வர, தான் படுத்திருந்த படுக்கையிலிருந்து ஒரு தர்ப்பத்தை கிள்ளி அதற்கே பிரம்மாவுக்கு உண்டான மந்திரத்தை ஜபித்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணான். அத்திரவே ஒன்று எரியா, அந்த பிரம்மாஸ்திரத்தை எரிந்து பிராட்டியனிடத்திலே அபசாரப்பட்ட இவனை அழித்து விட்டு வா என்று எம்பெருமான் சொல்ல, அந்த கனையானது துரத்தி கொண்டு ஓடியது அந்த காரத்தை. எங்கெல்லாம் போச்சுன்னால் பேசுகின்றதான் கேட்கணும். பத்து முதலாற்றில் அது எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விழும் பாகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கத்திதன்னில் அத்தீரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அந்த காரணம் எங்க போச்சுன்னா, தீலோகம் சம்பரிக்ரம்யா மூணு லோகம்
லோகத்துக்கும் போச்சான், தேவலோகத்துக்கும் போச்சான். தேவேந்திரன் கேட்டானா, என்னடா இங்க ஓடி வந்திருக்கியே, என்னன்னு அபசாரப்பட்டுட்டே அப்படின்னா, யாரிடத்திலே என்ன சக்கரவர்த்தி திருமகன் ராகவனுடைய தேவையை நிறுத்தினான். சக்கரவர்த்தி திருமகன் இடத்திலே அவதாரப்பட்ட உனக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்னா, எல்லாருமே கதவை சாத்திட்டாலாம், எல்லாரும் கதவை சாத்தினாரு, வேற வழி இல்லையேன்னு ராமனுக்கு இடத்துக்கு வந்தார். வேடிக்கையா சொன்னான், நானு எங்கெங்கயோ போனா எல்லாரும் கதவை மூடிட்டா, ஒரே ஒரு இடம் திறந்துருந்துதான், நேர உள்ள மூடிட்டான். அங்க காலில் விழுந்தான். அங்கேயே ஒரு அழகான நிர்வாகம் உண்டு. அது என்னன்னு கேட்டா, விழுந்தவன் நெம்பெருமானுடைய திருவடிக்கா விளையாடியா, இங்கோ கீழே விழுந்தானா, பிராட்டி பார்த்தாரா, அட பைத்தியக்காரா, சுத்தி வந்து விழுந்து தொலைச்சி காலில் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, வேறு பக்கமாக இருந்த அந்த காகத்தினுடைய திரையை எம்பெருமானுடைய திருவடி பக்கமாக சாய்த்து வைத்தாலாம் பிராட்டி. தன்னிடத்திலே அபசாரப்பட்ட அந்த ஜெயந்தனுக்கு கூட எம்பெருமானுடைய சரணாகதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற திருவுள்ளம் எங்கள் தாயார தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால கிருப்பையா பரியபாளையத்து ராமன் கருணையினால காப்பாற்றினான்னு எல்லா உரையாசர்களும் எழுதினான். இது இல்ல கிருப்பையா அப்படின்னா கிருப்பையன்னு தாயாருக்கு பேர். தாயார் பக்கத்துல இருந்ததனால காப்பாற்றப்பட்டான். தாயார் இல்லைன்னா அவன் பழிச்சிருக்க முடியாது. அப்படி அம்மா நீங்கள் இருந்து உங்களோடு கூடிய எம்பெருமானை சரணாகதி பண்ணின காரணத்தினாலே அந்த காலம் உயிர் பிழைத்தது. இங்க ஒரு கேள்வி கேட்டார், அவன்தான் சரணாகதி பண்ணினானே, உற்ற வேண்டித்தானே அப்படின்னார். விடத்துக்கு தயாரா இருந்தார். ஆனா இந்த பிரம்மாஸ்திரம் இருக்க அதுக்கு ஏதாவது இறை வேண்டும். இப்போ கேட்கிறார் எம்பெருமான், இந்த கனை தப்பாது, இதற்கு இலக்கு உன்னுடைய பிராணன், நீ சரணாகதி பண்ணி இருக்கிறாய், பிராணனை அபகரிக்க விரும்பவில்லை, அதற்கு பதிலாக வேறு ஏதாவது நீயாகவே கொடுத்து விடு என்று எம்பெருமான் கேட்கிறான். இப்ப சுவாரஸ்யமான விஷயம் இது, ஒருத்தருக்கு சுகர் என்னாச்சு, கால் கட்ட விரல்ல ஒரு சின்ன கட்டி வந்தது, அது ஆபரேஷன் பண்ணா சரியாகல. டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உமக்கு சர்வைவல் வேண்டும்னு சொன்னா, தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ், உங்களுடைய விரல எடுத்துதான் ஆகணும் அப்படின்னார். சுவாமி விரல் போனா போயிட்டு போறது, ஜீவன் இருந்தா போறோம் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையோ ஒரு பேஷண்ட்ட. அந்த மாதிரி இந்த காசும் கேட்டுதான், எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரு கண்ணு நான் கொடுத்து விடுறேன், எனக்கு ஒரு கண்ணு மாத்திரம் போதும். ஆக கண்ணை அவனே அடித்தானே தவிர ராமன் கனை கண்ணை பறிக்கவில்லை. பெரியவெல்லாம் ரொம்ப அளவு வச்சிருக்க, பத்மபுராணம்னு ஒண்ணு, ஸ்ரீவச்சன பூஷணம்னு இருக்கு, அதுல திராட்டியனுடைய பிழமை எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். நம்ம சில புஸ்தகங்களை பார்க்கவே இல்லை, புஸ்தகத்தை பார்த்த உடனே தூக்கி வச்சுரும். அற்புதமான நிர்வாகங்கள். அந்த ஆட்சியை இதிலே உடத்தை சொன்னான் அப்படின்னா, மின்னொத்தார் நுண் நிறையாய் மெய்யறியேன் வேண்ணாப்பாம், பொன்னொத்த மான் ஒன்று புகுந்து இனிவே விளையாடா, நின் அன்பேன் வழி நின்று சிலவிடுத்து எம்பிராங்கேக, அங்கு இறங்கு மனன் பிரிந்தது மோர் அடையாளம். ராவணனால் ஏவப்பட்ட மாரீகன் மாயமானாக வந்து தங்கள் எதிரிலே நின்று நிற்க, அந்த மானின் அழகிலே மயங்கி தாங்கள் எம்பெருமானை பார்த்து, நாயகா நீயே பற்றி நல்களை போலும் என்று கேட்க, அந்த மானை தொடர்ந்து எம்பெருமான் ஓட, அந்த மானை ஒரு காரணமாக வைத்து எம்பெருமானை நீங்கள் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டதே அந்த அடையாளத்தை சொல்ல சொன்னான். குழலாய் வைவே நாப்பாம், ஒத்த புகழ் வாழ்கோன் உடன் இருந்து நினைத்தேடா, அத்தகு
அயோத்தியோன் அடையாளம் இவை முடிந்தான். இத்தகையால் அடையாளம் ஈரவான் காய் மோதிரமே. கருத்த குந்தலை உடையவராயிருக்கின்ற பிராட்டியாரே, புகழ்மிக்கவனான சுக்ரீவன் படையை அனுப்பி நான்கு புறங்களிலும் தேடும்படியாக அனுப்ப, அங்கதன் தலைமையிலே ஆன ஒரு படையிலே நான் வந்து உம்மை சந்தித்திருக்கிறேன். அந்த அயோத்தியர்கோன் உமக்கு சொன்ன அடையாளங்கள் இவை என்று சொல்லிவிட்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக சிறந்த அடையாளமாக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தான் அணிந்திருந்த தனது பெயர் பொறிக்கப்பட்ட இந்த கணையாழியை கொடுத்திருக்கிறான் என்று வானரோகம் மகாபாகே துதோ ரமஸ்ய தீமதஹ ராமநாம் பாஷிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். அனுமான் பேரு, வானரம்மானு, ராமனுடைய தூதனை வந்திருக்கேன், அடையாளங்கள் தான் சொல்லியிருக்கேன், இது அவன் திருக்கையை அலங்கரித்த ஆழி மோதிரம் என்று பஷ்ய தேவி. ரொம்ப அருமையான வார்த்தை அது. கொடுத்தான் வாங்கினான்னு எழுதுற சம்பிரதாயம், பெரியவாளுக்கு நாம கொடுத்து அவ வாங்கக்கூடாது, நாம தட்டோடு நீட்டணும் அவ எடுத்துக்கணும். நம்ம கொடுத்து அவ வாங்கினா நம்ம கை மேல இருக்குது, அவ கை கீழே இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய கல்யாணம், பெரிய வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டுருந்தா, அடியேனும் போயிருந்தேன், வித்வத் சம்பாவனை பண்ணணும் அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ண அவருடைய பையன் இருக்கான, அவன் ஒரு 500 ரூபானோட கையில வச்சுட்டு ஒன்னு ஒன்னா பிச்சு பிச்சு வித்வானை கொடுத்துட்டு இருக்கான், வித்வான் தான் கை நிட்டு வாங்கிட்டு இருக்கான். எனக்கா கோபம், வித்வானே உட்கார வச்சு வெத்தலை பார்க்க வச்சு நீ நீட்டு அவர்த்தம் பிச்சு பிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா கேவலம் பணத்துக்கு தான் நீங்க வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? ரொம்ப கேவலமா இருக்கேன்னா கிட்டே போகல பாப்பா இருந்தார் என்ன சுவாமி தேவன் வித்வசம்பான வாங்கிறேன்னா, அது வித்வத் சம்பாவனையா? நான் ஏதோ அவளுக்கு செலவு கொடுக்குறான்னு நினைச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வித்வத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு இல்லையா? பெரியவாளுக்கு இப்படித்தான் கொடுக்கணும்னு உண்டு. பஷ்ய தேவி அங்குடையும் அங்கே அனுமண்ட வருவோமா மோதிரத்தை நீட்டினான், எடுத்துட்டாளாம் அவன் கையிலேயே இந்த மோதிரம். பத்து கர விபூஷணம் சம்பிராப்தம். அந்த கணையாழிய கையில வாங்கின உடனேயே பிராட்டிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்க சொல்ல முடியாதான். என்னன்னா சாட்சா சர்வேஸ்வரனே ராமனை நேர பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அவ்வளவு மகிழ்ச்சி. தானகி முதிதா பவேத். இதுவரையில் சோகத்தில் இருந்த பிராட்டி இப்போ சந்தோஷமா இருந்தா அப்படின்னு வால்மீகியே ஒரு மகிழ்ச்சி. உடம்ப அம்மா சௌக்கியமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? சில சோகங்கள் எழுதிட்டு வால்மீகியோ கம்பனோ தன்னை இழந்துடுவா. அந்த மாதிரி சீத சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்றதுன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் பாவம். உடனே ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து அனுகிரகம் பண்ணான், பா நீ சாதாரணமானவன் அல்ல, விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்ஞத்துவம் வனரோத்தமா. ஏ அப்பா எவ்வளவு ஆற்றல், இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கே, ராமன் நம்பிக்கைக்கு உரியவனா இருந்திருக்கே, இவ்வளவு அடையாளங்கள் சொல்றே, கடலை கடந்து வந்து ரொம்ப சாமர்த்தியமா சமயம் பார்த்து எங்கிட்ட அடையாளங்களை சொல்லியிருக்கே, மகா பிராஜ்யன் தானே, சொன்ன போல ஒரு அறிவாளியை பார்க்கவே முடியாது. பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான, தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஒரே அறிவாளி ஆஞ்சநேயன் தான். அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் எப்படி இருந்திருக்கான்ட்டு. பிராஜ்யா அருமையான வார்த்தை. நீங்க ஒண்ணுமில்லாத சுவாமினா தன்னை பிராஜ்யன் போட்டுக்கிறான், அபத்தம். பிராஜ்யான்னு சொன்னா அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்க முடியாது. ஞானம் பிரஜானம் அதில் ஒரு திறந்து சிறந்தவன் பிராஜ்யா அப்படின்னு யார் சொன்னான்னா விராட்டி சொன்னான். அப்படின்னு அடிக்கடி சொல்றது உண்டு, த மெரிட் ஆஃப் தி சர்டிஃபிகேட்
depends upon the gentleman who issues the certificate. கௌரவம் எதுக்கு தெரியுமோ, யார் பட்டம் கொடுக்கிறாரோ அவ கௌரவத்தை வச்சுதான் பட்டத்துக்கு மரியாதை. ஆக விராட்டி சொன்னா பிராஜ்யஸ்தம் அப்படின்னா பிரதர்ஷிதம் ராட்சசன் அத்தனை பேர் ஆற்றலையும் அழிச்சிருக்கிறது, அவ்வளவு சாமர்த்தியமா வந்திருக்க. சதயோஜன விஸ்தீர்ண சாகர மகவாலய விக்ரமஸ்மகனியே, நான் ரொம்ப விக்ரமும் ஆற்றலிக்கிற காரணத்தினால கடந்து வந்திருக்க. நீ சரீரத்தினால குறைஞ்சா இருக்கே தவிர நகித்வம் பிராகிருதம் மன்யே, பிரகிருதியால இருக்கலாம், பிரகிருதியினால எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ யார் தெரியுமா, எஸ் யாத்தே நாஸ்தி சம்பிரதான், உனக்கு யார்கிட்டயும் பயம் கிடையாது, ராமன்கிட்டயே பயம் கிடையாது, அப்படி இருக்கிற நீ அப்படின்னா கம்பனில ரெண்டு பாடல், அற்புதமான பாடல், அடியனுக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடலுக்கு அரை மணி உபன்யாசம் பண்ணி சுவாமி ரசிச்சார். ரோகோட்ட சுவாமியில வாசல்ல கிட்ட இந்த பாட்டை சொன்ன, எங்கே நீ கையில அப்படியே இல்லையே அப்படின்னாச்சு. இந்த ரெண்டு பாட்டு போருமே கம்மனையே நீங்க புரிஞ்சு வச்சிருந்தது. மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூதாய், செம்மையாய் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியதுண்டு. அம்மையே அத்தராய அப்பனே அருளின் வாழ்வே, இம்மையே மறுமைதானும் இந்தரை இசையோடு என்றாள். வாழிய படைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழியாய் வல்லலே, யான் மறுபிலா மனத்தேன் என்னில் ஊழி ஓர் பகலாய் ஓதும் உலகலாம் ஏழும் ஏழும் விழுற்ற ஞான்றும் இன்றன இருத்தி என்றால். இந்த இரண்டு பாடல்களின் பொருளை சற்று விரிவாக பார்க்க வேண்டும், இன்று இரவு பார்க்கலாம்.